third unit la design and analysis of vulcanism la job sequence with the deadline in the job sequence with the deadline enna pathinga appadina ipo ungalku oru task onnu kudukranga okay na and the task ah neenga evlo time ku la finish pandringa okay la adanoda ungaloda performance உங்களோட பர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணி அந்த ஜாப்பை எவ்வளோ டைம்குள்ளே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுறீங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஒரு 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 ஜாப் போகிறீங்க அதில் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ டைம்குள்ளே அந்த ஜாப்பை வந்து ஃபினிஷ் பண்ணுறீங்க ஃபினிஷ் பண்ணி அதுக்கான ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வந்து கெட் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாப் சீக்வன்ஸ் டெட்லைன் ஓகேங்களா இப்போ இதான் வந்து உங்களோட ப்ராப்ளம்ஸ் இன்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஜாப் வந்து இப்போ 4 ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஜாப் செகண்ட் ஜாப் தேர்ட் ஜாப் ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஜாப் ஓகேங்களா அவனோட டெட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா 2-1 அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஜாப்பை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செகண்ட் சாய்ஸ்க்குள்ளே முடிச்சிடணும் அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட் சாய்ஸ் கொடுப்பாங்க ஃபஸ்ட் டெட்லைன் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டெட்லைனும் கொடுப்பாங்க அதுக்குள்ளே நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும் இதான் உங்களுடைய டார்கெட் செகண்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ்லேயே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடணும் செகண்ட் சீக்வன்ஸ் டைமில் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது ஓகேங்களா தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 சாய்ஸ் கொடுக்குறாங்க ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா 2 சாய்ஸ் கொடுக்குறாங்க லாஸ்ட் ஒன்று 1 சாய்ஸ்க்குள்ளே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடணும் இப்போ இதை ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமம் வேல்யூ வருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும் ஓகேங்களா இதில் ஜாப்ன்றது தான் வந்துட்டு உங்களுக்கு J1 J2 J3 அப்படின்னு சொல்கிறாங்க டெட்லைன் அப்படின்றது தான் வந்துட்டு D1 D2 D3 அப்படின்னு சொல்கிறாங்க ப்ராஃபிட் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா P1, P2, P3 தான் பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் இப்போது உங்களுக்கு ப்ராஃபிட் டெட்லைன் கொடுத்துட்டாங்க ப்ராஃபிட் கொடுக்கணும் இல்லையா இப்போ ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் சாய்ஸ்க்குள்ளே முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 40% ப்ராஃபிட் கொடுக்குறாங்க அதாவது 1 சாய்ஸ்க்குள்ளே முடிச்சிங்க அப்படின்னா 50% ப்ராஃபிட் கொடுக்குறாங்க 3 பார்த்திங்கன்னா 10 2 வந்து 30% ப்ராஃபிட் கொடுக்குறாங்க 1 பார்த்திங்க அப்படின்னா 20% ப்ராஃபிட் கொடுக்குறாங்க ஓகேங்களா இதான் உங்களோட ப்ராப்ளம்ஸு இப்போ உங்களுடைய டார்கெட்டை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் ஓகேங்களா இதில் I ஈக்குவல் டு 1 to N ஓகேங்களா இப்போ I பார்த்திங்க அப்படின்னா 1 to N பார்த்திங்கன்னா 5 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்னன்றது 5 இதோட ஃபார்முலாஸ் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா வீனா வெர்டெக்ஸ் ஓகேங்களா மினிமம் டி ஆஃப் டீனா டெட்லைன் மேக்ஸிமம் கமா டெட்லைன் ஆஃப் ஐ இதான் உங்களுடைய ஃபார்முலா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் உங்களுடைய டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் வித் டிசெண்டிங் மாடல் எடுத்துக்கணும் அதாவது இந்த ப்ராஃபிட்டை பார்த்திங்க அப்படின்னா எது மேக்ஸிமமான ப்ராஃபிட்னு சூஸ் பண்ணி அதை டிசெண்டிங் ஆர்டரில் சூஸ் பண்ணிக்கணும் நான் எப்படி சூஸ் பண்ணுற பாருங்கள் இண்டெக்ஸ்லாம் சேம் வேல்யூ தான் 1, 2, 3, 4, 5 ஸ்டூடெண்ட்ஸ் இது கொஞ்சம் ப்ராப்ளமெட்டிக்காக இருக்கும் ஓகேங்களா அதான் டிசைன் அனலைஸாக ஃபால்காரதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் J2 இப்போ ஒரு நிமிஷம் நான் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் போட்டலாம் ஏன்னா வந்து நம்ம ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மேக்ஸிமம் ஆர்டரில் சூஸ் பண்ண போகிறோம் இப்போ ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 50ன்றது தான் நமக்கு ஃபஸ்ட்டு மேக்ஸிமமான ப்ராஃபிட்டு அப்போது அதை ஃபஸ்ட்டு போட்டுடுறோம் செகண்ட் ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 40 ஏன்னா உங்களுக்கு எந்த ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வருவீங்க உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் 30 பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 20 வந்து ஃபோர்த்து 10 பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு உங்களுக்கு இப்போ மேக்ஸிமம் டார்கெட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு இப்போ 50 நேராக என்ன ஜாப் இருக்குது J2 இருக்குது போட்டுட்டோம் 40 நேராக பார்த்திங்க அப்படின்னா J1 இருக்குது போட்டிருக்கோம் 30 ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்க அப்படின்னா J4 இருக்குது
ட்வெண்ட்டிக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜே ஃபைவ் இருக்குது. டென்னுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜே த்ரீ. ஓகேங்களா, இப்போ போட்டாச்சு. இதில் மேக்ஸிமம் டெட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அப்போ டி மேக்ஸ் ஆஃப் த்ரீ அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஜாப் ஈக்குவல் டு என் ஃபைவ் வேல்யூஸ் இருக்குது, அதனால் ஃபைவ்னு போடுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் ஒன் வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட் இது உங்களுக்கு 50. ஓகேங்களா, அப்போ 50க்கு ஸ்ட்ரைட்டாக என்ன இருக்குன்னு பாருங்கள், நல்ல கவனிங்க. 50க்கு ஸ்ட்ரைட்டாக ஜே டூ இருக்குது, அதோடய இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, அதோடய மேக்ஸிமம் ப்ராஃபிட் 50. இப்போ நான் வந்து 50 மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 50 ஈக்குவல் டு 50. இப்போ நம்ம இதை வச்சு ஸ்டெப் ஒன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸ்டெப் டூ நெக்ஸ்ட், இப்போ 50 வந்து மேக்ஸிமம் அந்த டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 40 பார்த்திங்கன்னா 40க்கு ஸ்ட்ரைட்டாக வந்து என்ன இருக்குது, ஜே ஒன். ஓகேங்களா, ஜே ஒன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 2 இருக்குது, அண்ட் டார்கெட் வந்து 40. அப்போது ஆல்ரெடி வந்து மேக்ஸிமம் வந்துட்டு 50 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், ப்ளஸ் இது ஒரு 40 ஈக்குவல் டு 90. ஸ்டெப் த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதாவது 50 டார்கெட் ஃபினிஷ் பண்ணிட்டோம், 40 டார்கெட் ஃபினிஷ் பண்ணிட்டோம், இப்போ 30 ஃபினிஷ் பண்ணோம். 30க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜே ஃபோர் இருக்குது, 30க்கு வந்து ஜே ஃபோர், அதனுடைய இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 2 இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்கினுடைய இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 3 இருக்குது, சாரி. அதுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ வந்து 30 இருக்குது. ஓகேங்களா, இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 30 வந்து 50 விட நம்ம மினிமம், நம்ம ஏன் மினிமம் டார்கெட்டை நம்ம சூஸ் பண்ண போகிறோம், வேணாம் அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா, நம்ம 50 தான் டார்கெட்டு, அதோட வந்து மினிமமாக இல்லை லெஸ்ஸனாக வேல்யூ வந்தால் அந்த டார்கெட் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு அமௌண்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் அமௌண்ட்டு தான் கெட் பண்ண நினைப்பீங்க. அப்போ இந்த 30 அதாவது 50 விட 30 பார்த்தீங்கன்னா மினிமம், அதனால் இந்த மினிமம் வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் ஃபோர் லாஸ்டில் 10. ஓகேங்களா, 10 நம்மளுக்கு வேண்டாம். ஓகேங்களா, 10 சூஸ் பண்ணுறோம். 10 வந்து 50 வந்து ஸ்மாலர் தான் இருக்குது, அதனால் 10 வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம மேக்ஸிமம் வேல்யூ 50 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். கே ஈக்குவல் மினிமம் ஆஃப் டி மேக்ஸ் டெட்லைன் ஐ. ஓகேங்களா, கே ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் டி ஆஃப் மேக்ஸ். டி ஆஃப் மேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இங்கே என்ன வருது பாருங்கள், மேக்ஸிமம் வேல்யூ வந்து 3. நம்ம ஆல்ரெடி தான் சொல்லியிருக்கோம் 3 நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ சொல்லியிருக்கோம். அப்போ வந்து 3 டெட்லைன் ஐக்கு பதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 1, ஏன்னா இந்த இடத்துல 50க்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ ஐனா இண்டெக்ஸ் வேல்யூ 1 வருதுங்களா, நம்ம இங்கே 1. இப்போது கே ஈக்குவல் டு 3,1. அப்போது
3,1 அப்படின்னா இதில் எது மினிமம் வேல்யூ அதை சூஸ் பண்ணுவோம். ஒன்று தான் வந்து மினிமம் வேல்யூ. இப்போது பாருங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டார்கெட்லே நம்ம 50 அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ புரியுதுங்களா? ஒன்ஸ் இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா வந்துட்டு கோத்ரூ பண்ணுங்கள். இதான் வந்து இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னால் 5 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை ஜாப் பார்த்தீங்கன்னா 5 ஜாப் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டெட்லைன், அதாவது ஃபஸ்ட்டு ஜாப் வந்து செகண்ட் சாய்ஸ்லேயே நீங்கள் முடிச்சிடணும், செகண்ட் ஜாப் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ்லேயே முடிச்சிடணும், அந்தமாதிரி சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ராஃபிட்டு, நீங்கள் செகண்ட் சாய்ஸில் முடிக்கும் போது உங்களுக்கு நான் 40% கொடுக்குறேன் அமௌண்ட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸில் முடிச்சிங்கன்னா நான் 50% கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து 50 தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, ப்ராஃபிட் வந்து ஹையராக இருக்கிறதால. இதில் பார்த்தீங்க அப்படின்னா i ஈக்குவல் டு 1 to n 1 to 5 எலமெண்ட்ஸ் இருக்கிறதால 5 போடுறோம். இண்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து அப்படியே எடுத்து போட்டுட்டு ஜாப் வந்து அதாவது அசெண்டிங் ஆர்டரில் சாரி டிசெண்டிங் ஆர்டரில் ஹையஸ்ட் வேல்யூ ப்ராஃபிட் எது இருக்கோ அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறோம். 50 தான் ஃபஸ்ட் இருக்குது, நெக்ஸ்ட்டு 40, நெக்ஸ்ட்டு 30, நெக்ஸ்ட்டு 20, 10. மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கான டெட்லைன் என்ன இருக்குது, ஜாப் என்ன இருக்குது. 50 பார்த்தீங்கன்னா J2 இருக்குது, அப்போ J2 போடுறோம். 40 பார்த்தீங்க அப்படின்னா J1 இருக்குது. அந்த மாதிரி இங்கேயும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் டெட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 தான் உங்களுக்கு, அதாவது டி ஆஃப் மேக், ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு 3 எலமெண்ட்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்கோம், அதனால் வந்துட்டு 3. டோட்டல் நம்பர் ஆஃப் ஜாப் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஜாப் இருக்குது, அதனால் வந்து 5 ஓகேங்களா. இதில் வந்து ஸ்டெப் 1 வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஜே வச்சு சூஸ் பண்ணுறோம். 50 தான் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் வேல்யூ ப்ராஃபிட்டு, அதனால் 50 ஸ்டேட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா J2. அப்போ J2 அது இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 1, மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 50. அப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த லாஸ்ட்டு நெக்ஸ்ட்டு 40 தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு. மேக்ஸிமம் வந்து ஸ்டேட்டாக ஜாப் பார்த்திங்க அப்படின்னா ஜாப் வந்து 1 நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். அதோட இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 2. இப்போ 50 + 40 = 90. இந்த சேம் பார்த்திங்க அப்படின்னா 30 வரும். நம்ம 30 வந்து 50 ப்ராஃபிட் கம்மியாக இருக்கிறதால சூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம 10 சூஸ் பண்ணோம்னா அதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி எது வந்து மினிமம் வேல்யூவோ அதை போடுறோம். அந்த மினிமம் வேல்யூக்கான 1 வருதுங்களா, அந்த ஓகேவா 1 வருது. அந்த 1 இங்கே கொடுக்க போகிறேன், அந்த 1 ப்ராஃபிட் தான் பார்த்திங்கன்னா 50. அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் 50 ப்ராஃபிட்டை வந்து நம்ம கெட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இதான் வந்து ஜாப் சீக்வன்ஸ் வித் டெட்லைன்.